அன்பான மேசராசி நேயர்களே, இதுவரை ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்துள்ளார். ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியமும் மன தைரியமும் மேம்படும். சகோதரர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். செயல்படும் விதத்தில் புத்தி கூர்மையும் செயல்படும் வேகமும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு எண்ணிய லாபத்தை அடைவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் ஆலோசனைகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மை அளிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். இதுவரை ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியடைந்தார். ராசிக்கு 9ல் அமைந்த கேதுவினால் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களில் ஆர்வம் உண்டாகும். பலவிதமான சிந்தனைகளால் மனதில் குழப்பமான சூழல் உண்டாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் தங்களுடைய மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். பிற மத மக்களினால் தனலாபம் உண்டாகும். செயல்படும் வேகமும் மதிநுட்பமும் மேம்படும். வாக்கு வன்மையால் லாபகரமான சூழல் உண்டாகும். தந்தை வழி உறவுகளிடம் சற்று நிதானமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதியை பொறுத்தவரை புதுவிதமான முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். கட்சி சார்ந்த உயர் அதிகாரிகளிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சார்ந்த பொறுப்புகளும் பயணங்களும் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் சில போட்டிகளுக்கிடையே அமையும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்ப பழகுவது நன்மை அளிக்கும். விவசாயிகளுக்கு புதிய ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது தகுந்த ஆலோசனை பெற்று செயல்படவும். விவசாயம் சார்ந்த கடன் உதவிகளால் சாதகமான சூழல் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் சற்று காலதாமதமாகவே கிடைக்கும். பெண்களுக்கு பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப பெரியோர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்படவும். முக்கியமான முடிவுகளை தகுந்த நபர்களிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பது மிகவும் நன்மையை பயக்கும். கலைஞர்களுக்கு முயற்சிகளால் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுகளால் நெருக்கடிகள் குறையும். பெரிய மனிதர்களின் அறிமுகமும் ஆதரவும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். கல்வி பயிலும் விதத்தில் மாற்றம் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான துறையில் எதிர்பார்த்த முடிவுகள் சற்று காலதாமதத்துக்கு பின்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான புதிய சிந்தனைகள் நன்மைகளை உண்டாக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் சற்று தடைகளும் காலதாமதமும் ஏற்படும். மற்றவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுப்பது சற்று சிந்தித்து செயல்பட வேண்டியது ஆகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ்டன் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.